இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாசா வந்து முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்காங்க. அது எப்படி அறுவடை பண்ணாங்க, ஸோ அது எவ்வளோ நாள் வளர்க்கப்பட்டது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து வந்து நிறுவியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து 408 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஸோ விண்வெளி வீரர்கள் அங்கே போய் தங்கி அங்கே ரிசர்ச்சில் வந்து ஈடுபட்டு வராங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா பூமியிலேருந்து உணவை வந்து கொண்டு சென்றாலும் அதை நீண்ட நாட்களுக்கு உண்ண முடியாது அப்படிங்கிறதுனால, ஸோ விண்வெளி வீரர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் உள்ள மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் புயற்பதிவு செய்து சிறிதும் இல்லாத விண்வெளி நிலையத்தில் காய்கறி செடிகளை வளர்க்கும் அற்புத ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் இப்போ வெற்றியும் கண்டிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கே தெரியல, நம்ம ஒரு செடி வளர்த்து அதுலேருந்து காய் வந்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் கிடைக்கிற வந்து ஒரு சுகமே தனி தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்வெளியிலேயே காய் உருவாக்கி அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளிர்சாதன பெட்டி போன்ற ஒரு இயந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் வளர்வதற்கான ஆக்சிஜன் மற்றும் செயற்கை சூரிய ஒளியை அளிக்கும் கருவியையும் வந்து அதில் பொருத்திருக்காங்க. ஸோ அந்த இயந்திரம் மட்டும் இல்லாமல் பூமியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மண், உரம், சில செடி வகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து விண்வெளி வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செடிகளை வந்து இயந்திரத்துக்குள்ளே வச்சு தண்ணீர் ஊற்றி விஞ்ஞானிகள் வந்து பராமரிச்சிருந்திருக்காங்க. ஸோ இதில் பல செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா பாதிலே ரொம்பவே அழுகிருச்சு. ஆனால் முள்ளங்கி செடி மட்டும் பார்த்தீங்கன்னா 27 நாட்களுக்கு முழுவதுமாக வளர்ந்துருச்சு. இதே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கி செடியை விண்வெளி வீரர்கள் அறுவடையும் செஞ்சாங்க. இந்த வீடியோவை நாசா வந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. விண்வெளியில் காய்கறியை பயிரிட்டு அறுவடை செய்தது இதுவே முதல் முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான செடியை வளர்த்துருக்காங்க, ஆனால் காய்கறியை வளர்த்தது இதுதான் முதல் முறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். தேங்க் யூ ஸோ மச்.